ஹே கைஸ், ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் கிரேட் அண்ட் சேஃப். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையிலேருந்து கிளம்பி சென்னை போயிட்டுருக்கேன். எதுக்குன்னா, நம்ம பிளாக் கேஸ் சர்வீஸ் பண்ணணும். கம்மிங் வீக்ஸில் நம்ம ஒரு லாங் ரைட் போகிறோம். ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம பிளாக் கேஸ் சர்வீஸ் பண்ணி கொண்டு போகலான்ட்டு நான் சென்னை போயிட்டுருக்கேன். அண்ட் நம்ம சேனலுக்கு சில அப்டேட்ஸ்லாம் பண்ணலான்னு பிளானில் இருக்கேன். அது என்ன அப்டேட்டுன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நான் சென்னை வந்துட்டேன். எதுக்கு சென்னை வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை சர்வீஸ் விடுறதுக்காக சென்னை வந்தேன். வர்றப்போ வந்து நான் எதுவும் வீடியோ ஷூட் பண்ணல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, திருச்சி வரைக்கும் சரியான மலை, புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி வரைக்கும். தென் பார்த்தீங்கன்னா, லைட்டாக தூரில் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அண்ட் நைட்டு ரொம்ப லேட்டாகவும் தான் கிளம்புனேன். ஸோ வந்து எதுவுமே நான் ரெக்கார்ட் பண்ணலை. என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. 9 மணிக்கெலாம் சர்வீஸ் சென்டர் போயிட்டு வண்டியை வந்து சர்வீஸ் விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் ஆனால் வந்த டயர்டில் தூங்கிட்டேன். அலாரம் வச்சது எதுவுமே கேட்கவே இல்லை. செம்ம டயர்டு. ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து சென்னை வந்திருக்கேன். லாக்டவுனுக்கு முன்னாடியே நான் வந்து ஊருக்கு போயிட்டேன். ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து சென்னை வந்திருக்கேன். முன்ன இருந்த அளவுக்கு இப்போவும் டிராஃபிக் இருக்குது. எதுவும் பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் தெரில. எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு, பேக் டு நார்மல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. செம்மையான பெயினுங்க கிளச்சில், செம்மையான பெயின். ஃப்ரீ ப்ளேவே இல்லை. நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன், செட் ஆகலை. மேஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும் போல். நான் ஃப்ரீ ப்ளேவே சுத்தமாக இல்லை. நான் லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தேன் இங்கே. ஆனாலும் இந்த ஃப்ரீ ப்ளே வந்து கரெக்டாக செட் பண்ண தெரில எனக்கு. 63 டனுக்கு எனக்கு சர்வீஸ் பார்த்திங்கன்னா 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று கோயம்புத்தூர் போகணுமா இல்லை சென்னை வரணுமா. நான் சென்னையில் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. எனக்கு ரொம்ப பக்கம் சர்வீஸ் சென்டர். வலசராவக்கம் தீரா டிவிஎஸில் தான் விடுவேன். பழசர் பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு. பட் ஆனால் ஊருக்கு போனோன்னா 63 டன்னை வந்து சர்வீஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி கிடையாது. ஸ்பேர் கூட கிடைக்காது. ஆஃப்டர் மார்க்கெட் தான் போடுற மாதிரி இருக்கும். அதுவுமே என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதனாலே வெளியே விடவும் கொஞ்சம் டெர் ஆகும். நான் சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டேன். சர்வீஸ் விடணும். சர்வீஸ் விட்டுட்டு நான் பார்க்குறேன் உங்களை. ஹே கைஸ், இப்போ நான் வண்டியை சர்வீஸ் விட்டு கிளம்பி வந்தேன். அவங்க வந்து ஈவினிங்குள்ளே தரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் ஆகுமா. ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்களாம் பார்க்குறதுக்கும். நம்ம ஊரில் ஷேர் ஆட்டோக்காரங்க எப்போ எங்கிட்டு ஓட்டுவாங்கன்னே தெரியாது. என்ன நினச்சாங்கன்னு தெரில. புசுங்கன்னு இங்கிட்டு திருப்புறாப்புலாம். ஐயோ, ரோட்ஸில் நாய் கிராஸ் ஆகிறது தான் ரொம்ப டேஞ்சர்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆட்டோக்காரங்க தான் ரொம்ப டேஞ்சர். பொசுக்கு பொசுக்குன்னு திருப்புறாங்க. எங்கே எப்படி திருப்புவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ வீட்டுக்கு போய்ட்டு கிளம்பணும். சில பல திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. கோப்ரோக்கு அக்சசரிஸ் வாங்கணும். அப்புறம் எனக்கு ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும். இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஹே கைஸ், வண்டி சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டாங்களா? எனக்கு இப்போ தான் கால் பண்ணாங்க. நான் சாட்டர்டே மார்னிங் விட்டேன். சண்டே மார்னிங் எனக்கு கால் பண்ணி டெலிவரி எடுத்துக்க சொன்னாங்க. அப்போ டெலிவரி எடுக்க போகிறேன். தென் நம்ம தக்கத்துலாம் ரைடிங் ஜாக்கெட்லாம் வாங்க போகணும். போகலாம் வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு. ஹே கைஸ், வண்டியை சர்வீஸ் விட்டு எடுத்துட்டேன். என் ஃப்ரெண்டை வீட்டுக்கு வண்டியை கொண்டு போய் சொல்லிட்டு நான் தக்கத்தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். எவ்வளோ பில் அமௌண்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 3,440 ருபீஸ் ஆச்சு. சானிடைசர் அமௌண்ட்லாம் பில்லில் தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பரவாயில்ல. இப்போது நான் எனக்கும் கிரஷல் பாக்ஸுக்கும் ரைடிங் ஜாக்கெட் வாங்கிட்டு வர்றேன். ஸ்பாட்டன் ப்ரோ கேரில் தான் வாங்கியிருந்தேன். என்ன ஜாக்கெட்டுன்னு நான் உங்களுக்கு ட்ரிப்பில் காட்டுறேன். கோ
டெக்கத்தலான் வந்துட்டேன். டெக்கத்தலானில் நம்ம ரெயின் கவர் மட்டும் வாங்கிட்டு கிளம்பணும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் ரெயின் கவர் வாங்கிட்டேன், இப்போ டெக்கத்தலான்லேருந்து கிளம்பிட்டேன். டெக்கத்தலானில் பார்த்தீங்கன்னா எல்லோரையும் அலோவ் பண்ணலை. இப்போ கூட்டம் உள்ளே அதிகமாக இருந்துச்சுன்னா வெளியே க்யூவில் நிற்க வைக்கிறாங்க. செர்டன் மெம்பர் ஆஃப் பீப்புள்ஸை தான் அலோவ் பண்ணுறாங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ளே. அதுக்கு மேலே கூட்டம் இருந்துச்சுன்னா க்யூவில் நிற்க வச்சு பொறுமையாக தான் அனுப்புகிறாங்க. அந்த டைமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். அதுக்குள்ளே நம்ம ஷாப்பிங் பண்ணிவிட்டு வெளியே வரணும். ஹரிபரியில் இருந்ததுனால நான் உள்ளே எதுவும் ரெக்கார்ட் பண்ணலை, பட் வாங்கிட்டேன் தேவையானதெல்லாம். இந்த ரோடு டே டைமில் இவ்வளோ ஃப்ரீயாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. மிட் நைட்டில் தான் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும், பட் ஃபஸ்ட் டைம் இதை நான் பார்க்குறேன் இவ்வளோ ஃப்ரீயாக இருந்து. அண்ட் டிஎல்எஃப்ல சண்டே கூட ஒரு கூட்டம் வேலை பக்கம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் டிஎல்எஃப்ல ஆளே இல்லாததை பார்த்தேன். இதில் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, பட் என்ன பண்ணுறது. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பணும். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து கிளம்பி ஊருக்கு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து சென்னை வந்திருக்கேன். சென்னை வந்துட்டு வீடு பார்த்துட்டு வீட்டில் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, அப்புறம் வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்துகிட்டு, அப்புறம் புதுசாக ஒரு ஜாக்கெட் வாங்கியிருக்கேன், ரைடிங் ஜாக்கெட்டு. அந்த ஜாக்கெட்டை எடுத்துகிட்டு இப்போ போய்கிட்டு இருக்கேன். எப்படியும் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஆகும், நம்ம ஓட்டுறதை பொறுத்து 6 ஹவர்ஸில் கூட போகலாம். ஃபஸ்ட்டு டோல் மதுரவயல் டோல் எனக்கு ரொம்ப பக்கம்தான், ஏன்னா என் வீடு மதுரவயலில் தான் இருக்குது. இது ரொம்ப பக்கம்தான் எனக்கு. இனி வர எல்லா டோலுமே 50 to 60 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும், பார்ப்போம். நம்ம ஓட்டுறதை பொறுத்து போகலாம். நான் ஈவினிங் வேறு கிளம்பிட்டேன், நைட்டு ஒரு 12 o'clock போகலான்னு சொல்லிட்டு. மணி இப்போ 5:30. 6 ஹவர்ஸில் போகலான்னு டார்கெட் பண்ணியிருக்கேன், பார்ப்போம் 23 மணிக்கு போகிறேன்ட்டு. போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் எடுத்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 3-lane ரோடு, ஸோ இங்கே நல்லா போய்க்கலாம் ஃபாஸ்ட்டாக, பிரச்சனை இல்லை. போரூர் லேக்கு ரெண்டு சைடுக்கு நடுவில் பிரிட்ஜு. நீங்களே பாருங்களேன் இந்த சன்செட் ஆகிற வியூ எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. செம்மையாக இருந்துச்சுங்க இந்த வியூ. நான் நேரில் பார்க்குறப்ப ரோடு நான் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன், இந்த வியூ கிளியரான ஸ்கை சன்செட் ஆகிறது செம்மையாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. இப்போ தான் 200 டோலை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன், செகண்ட் டோல். இன்னும் ஒரு 5 டோலை கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நேஷ்னல் ஹைவேனாவே டோல்ஸ் தான். ஒரு 50 கிலோமீட்டருக்கும் சரி 60 கிலோமீட்டருக்கும் சரி, இந்த 50 to 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு டோல் வச்சுருப்பாங்க. ஒரு ரைடு ஃப்ரீயாக இருக்காது, மதிக்க மாட்டாயில்ல. ஃப்ரீயாக இல்லை, அப்போவே பாஸ் பண்ணேன். ஓ, பிளாக்கி இப்போ தான் சர்வீஸ் பண்ணி பல பலன்னு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஊரில் உள்ள மண்ணெல்லாம் அடிச்சு விட்டு போகிறான். சரி, திருச்சி 259 கிலோமீட்டர், அங்கேருந்து எனக்கு ஒரு 50 கிலோமீட்டர் ஊர், பார்ப்போம். அரைமணியாச்சு, இங்கேயே மின்னல்லாம் அடிக்குது. நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இப்போவே கோப்ரோலாம் கழட்டி உள்ளே வச்சிடலான்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ 3rd toll வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 6:50. நான் வந்து கரெக்டாக ஒரு 5:30 கிளம்புனேன், இப்போ வந்து 6:50 ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து 3rd toll வந்திருக்கோம். அவருக்கும் ஜாக்கெட் வாங்கியிருக்கேன்,
நாங்கள் ரெண்டு பேரும் இப்போது வந்து புது ஜாக்கெட் வாங்கியிருக்கோம், ஒன்றா தான் வாங்கியிருக்கோம். அவரோட ஜாக்கெட்டை நான் தான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். போகிற வழி தான், ஸோ அங்கே போகிறப்போ உளுந்தூர்பேட்டையில் கொடுத்துட்டு போகணும். பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆத்தூர்த்தோடையும் வந்திருக்கேன். அடுத்தது இன்னொரு டோல் இருக்குது, அடுத்தது இன்னொரு டோல் இருக்குது. அது தான் வந்து உளுந்தூர்பேட்டை. மேக்ஸிமம் அடுத்த டோல் வந்து விக்ரவாண்டி டோல், அதுக்கடுத்த டோல் தான் உளுந்தூர்பேட்டை டோல்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆனதில் டோல்லாம் கூட மறந்துட்டேன். ஜாலியா இருக்கு. மூணு நாலு கிலோ தேரும் அதுக்குன்னு கடையில் போட்டுறாத. சரி வச்சா, வேடா பாய் வேடா. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:00 ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து திருச்சியிலேருந்து புதுக்கோட்டைக்கு போகிற ரோட்டில் இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய லாரி ஒன்று, பெரிய ட்ரையெல்லாம் இருக்குது, திருப்ப முடியலை போல். ஸோ இருக்காங்க முன்னாடி நாடி வந்துடாதீங்க. பார்த்திங்களா மார்க்கெட்டை இவ்வளோ பெருசாக இருக்குது. மணி இப்போ 12:00, ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டமும் சரி கடையும் சரி இருக்கணும். ஆஹா, அவசரப்பட்டேனும் பொறுமையாக போகலாம், இன்னும் அவசரம் இல்லை. இதை ஓட்டக் பண்ணவே 1,000 போலயே. ஆஹா, இதுதான் திருப்புறாங்க, நம்ம அப்படி போகக்கூடாது. காய்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பட் ஆனால் மழை அகைன் பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தூரல் ஹெவியாகவே தூருது. நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. இஃப் யூ லைக் த வீடியோ டோன்ட் ஃபர்கட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சி யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. இன்டெலிஜெ பை ஃப்ரம் ரைடர் பிளாக்கி. பி சேஃப், ரைட் சேஃப். இந்த ரைடே பார்த்திங்கன்னா ஒரு மான்சூன் ரைட் மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா போகிறப்பவும் மழை, வர்றப்பவும் மழை, ஒரு மான்சூன் ரைடு போயிட்டு வந்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஒரு நல்ல ரைடு, ரொம்ப நாள் கழித்து லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு 800-900 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். ஃபீலிங் குட்.